அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெவல்த் தமிழ் உள்ள ஏழாம் மற்றும் எட்டாவது இயல் பார்க்கப்படும் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ் இல்வோம் பகுதி இப்போ நாலாவது வீடியோ இப்போ ஒரு ரெண்டு நாளாக வந்து வீடியோ போட முடியல என்ன காரணம்னா நம்ம வெற்றி திட்டத்துக்கான கொஸ்டின் டைப் பண்ண வேண்டியதுனால் போட முடியல இப்போ வந்து இனிமேல் கொஞ்சம் ரெகுலராக போட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏழாவது இப்போ பார்க்க போகிறோம் ஏழாவது ஏழில் பார்த்திங்கன்னா முதல் பாடம் வந்து காலத்தை வென்ற கலை அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோவிலை பற்றி இந்த பாடம் இருக்குது அதனால் இது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது இதை பற்றி ஏற்கனவே ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்குது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் ரொம்ப கொஸ்டின்ஸ் வந்திருக்கு இதுலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாந்தகன் கோபுரம் இது ராசராசன் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு சேரநாட்டை வெற்றி கொன்றதை போற்றும் வகையில் இக்கோபுரத்திற்கு கேரளாந்தகன் கோபுரம் அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ளது இந்த பாடம் முழுவதுமே தஞ்சை பெரிய கோவிலை பற்றிய ஒரு சிறப்பம்சம் உள்ள என்ன சிறப்பம்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இருக்கும் அப்படிங்கிறதுங்கிற பற்றியில் இது ரொம்ப முக்கியத்துவமான கொஸ்டினாக இருக்கும் இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து கோபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டுமே ஒன்று இல்லை ரெண்டுமே வேறு வேறு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க அதாவது கோபுரம் என்பது வாயில்களின் மேலே அமைக்கப்படுவது அப்படின்னா விமானம் என்பது அகநாளிகையின் மேல் அமைக்கப்படுவதும் அப்படின்ட்டு ரெண்டுக்கும் வேறுபாடு சொல்லியிருக்காங்க ரெண்டையும் தெ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்ப தஞ்சை பெரிய கோவிலை தச்சின மேரு அப்படின்ட்டு ராசராசன் வந்து பெருமையோட அழைச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோவிலோட விமானம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி உயரம் உடையது கருவறை விமானம் வந்து பதிமூணு தளங்களை உடையது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கேட்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செங்கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கட்டுவது போல் கருங்கற்களை அடுக்கி கட்டுவது வந்து கற்றலி அப்படின்னு பேர் ஏழாம் நூற்றாண்டில் இரண்டாம் நரசிம்மன் என்னும் பல்லவ மன்னன் வந்து உருவாக்கிய வடிவம் இது இது வந்து மகா மகாபலிபுரம் கடற்கரை கடற்கரை கோவில் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் பனைமலை கோவில் ஆகியவற்றில் இதுக்கு வந்து உதாரணமாக இருக்குது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டுலேருந்து பெரிய கோயில் கட்ட ஆரம்பிச்சு ஆயிரத்தி மூன்றாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கட்டப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து ஆயிரம் ஆதாண்டு நிறைவடைந்துருக்குது இதற்கான விழாவும் கொண்டாடப்பட்டது அதையும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நியூஸு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோழன் கண் கல்லா சோழன் செங்கானன் அப்படிங்கிறவரை எழுபத்தெட்டு கோவில்களை கட்டியிருப்பதாக திருநாவுக்கரசர் வந்து பதிகம் ஒன்றில் கூறியிருக்காரு அதனால் இது கண்டிப்பாக கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எந்தக்காக சொல்ல வராங்கன்னா தில்லை கோவிலில் வந்து அதாவது குற்றநா குற்றாலநாதர் கோவிலில் வந்து மண்ணால் கட்டி மேலே மரத்தால் அமைக்கப்பட்ட ஒரு கோவிலாகும் அதன் மேலே பாத்தீங்கன்னா செப்பு பொன் தகடுகளால் கூரை வைந்திருக்காங்க அடுத்த நிலையில் வந்து செங்கற்களை அடுக்கி கோவில் கட்டியிருக்காங்க அந் இந்த வகையிலருந்தான் மோ சோழன் செங்கானன் வந்து எழுவத்தெட்டு கோவில்களை கட்டியிருக்கிறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை அவ்வளோ டீட்டெயில் கேட்பாங்களான்னு தெரில எத்தனை கோவில்கள் வேண்டும் எண்ணிக்கை வேணால் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கிடுவோம் அதுக்கடம் பார்த்திங்கன்னா முதலாம் வந்து எப்படி அழைக்கப்பட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்திர சித்தன் அப்படின்னு அழைக்கப்பட்டான் இது பார்த்திங்கன்னா செங்கல் சுண்ணாம்பு மரம் உலோகம் ஆகிய இல்லாமலேயே பிரம்ம ஈஸ்வர விஷ்ணுகளுக்கு கோவிலுக்களை அமைத்த அமைத்திருக்கான் இது வந்து எந்த கூட தான் மண்டகப்பட்டு கல்வெட்டு வந்து கூறுகிறது இதை இது வந்து பார்த்துக்கோங்க இதையும் கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராச சிம்மேஸ் சிம்மேஸ்வரம் என்று இவரோட முன்னாடி கோவில் வந்து அழைக்கப்பட்டிருக்கு அதாவது என்னென்ன கோவில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில் வந்து ராசசிம்மேஸ்வரம் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டிருக்குது இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அந்த கைலாசநாதர் கோயிலை போட பெரிய கோயிலை கட்டணும் அப்படின்ட்டு இவனுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டி இருக்குது இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது யார் இந்த கோயிலிருந்து இவனுக்கு ஆசையை தூண்டியது அப்படின்னு கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கட்டடக்கலை என்பது உறைந்து போன இசை அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்கிறாங்கன்னா ப்ரடரிகா ஒன் லிவிங் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காரு இது கொஞ்சம் முக்கியமாக இது மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அதாவது இந்திய கட்டடக்கலை வந்து மூன்று வகையான கலைப்பாணிகளாக இருக்குது நாகரம் வேசரம் திராவிடம் அப்படின்னு மூன்று பகுதிகள் இருக்குது அதில் தஞ்சை கோவில் வந்து பார்த்திங்கன்னா எண்பேட்டை வடிவில் க கட்டப்பட்ட திராவிட வழி க கலைப்பாணியாகும் திராவிட கலைப்பாணி அப்படிங்கிறது முக்கியத்துவம் அமைந்தது எண்பட்டை வடையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுவும் முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை யார் வந்து ராஜராசன் கட்டினது அப்படின்னு சொன்னப்பட்டது இந்த இது அதற்கான ஆதாரங்களை எடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி அறிஞர் சூல்ஸ் அப்படிங்கிறவர் ஆறு ஆண்டுகள் தீவிரமாக கட்டு கல்வெட்டுகளை படியெடுத்து வாசித்து இந்த கோவில் வந்து ராஜராசன் சோழன் தான் கட்டினான் அப்படின்னு சொல்லப்பட்டார் இது எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஸ்கோ வகை ஓவியங்கள் வந்து எங்களுக்குள்ள காணப்படுகிறது இது வந்து இந்த ஃப்ரெஸ்கோ அப்படிங்கிற இத்தியால சொல்லுக்கு வந்து புதுமை அப்படின்னு பேர் சுண்ணாம்பு காரைப்பூச்சி மீது அதன் ஈரம் காயும் வரையப்படும் புலமையான ஓவிய கலைநுட்பம் தான் இது இந்த ஓகை வந்து எல்லாரோ அஜந்தா எல்லாரோ சித்தன்ன வாசல் போன்ற இடங்களிலும் காணப்பட காணப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருக்காங்க அது இதுல பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது அந்த ராசராசன் காலத்தில் பெண் அதிகாரிகள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது ராசராசனின் பட்டத்தரசி உலக மகாதேவி வந்து திருவாயாற்றில் கற்றிய கோவில் வந்து உலக மகாதேவி சுரம் அப்படின்னு அழைக்கப்படும் அந்த கோவிலில் உள்ள கல்வெட்டில் வந்து எருந்தர குஞ்சரம் வள்ளி அப்படிங்கிற ஒரு பெண் அதிகாரியை பற்றி கூட சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அப்போ பெண் அதிகாரியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கோயிலில் முதலாம் ராஜாதி ராஜன் காலத்திலும் ஒரு அதிகாரிச்சி வந்து இருந்திருக்காங்க பெண் அதிகாரி வந்து அதிகாரிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா சோமயன் அமிர்தவள்ளி அப்படிங்கிறது பேர் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய ஒரு நியூஸு அது கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பெண்கள் பற்றி அந்த காலத்திலேயும் பெண்கள் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நியூஸ் பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த இது பார்ப்போம் இந்த கோவிலில் உள்ள முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து கட்டிய இந்த கோவிலை கட்டிய தச்சர்களின் பெயர்களும் புரிச்சிருக்காங்க அது யாருன்னு பாத்தீங்கன்னா வீரசோழ குஞ்சர மல்லன் ராசராச பெருந்தச்சன் அப்படிங்கிறவரும் வருந்தா மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் அப்படிங்கிறானும் லத்திசடையனான கண்டராதித்த பெருந்தச்சன் அப்படிங்கிறவனும் எடுப்பித்தவன் எடுப்பித்தவனோட பெயர்கள் மட்டும் பொறிக்கப்படும் நிலையில் தச்சர்களின் பெயரும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்குது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆத்மநாமம் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதில் இரண்டு கவிதைகள் கொடுத்துருக்காங்க அதை வாசிச்சு விட்டுக்கோங்க இது என்னென்னா ஆத்மராம் அவரோட பேரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மதுசூதனன் அப்படிங்கிற பேர் இவரோட இயற்பெயர் தமிழ் கவிதை ஆளுமைகளில் குறிப்பிடத்தக்கவர் அப்படிங்கிறது லா என்னும் சிற்றிதழை நடத்தியவர் அப்படிங்கிறது இந்த லாங்கிறது இதுக்கு முன்னாடியே நமக்கு சிலபஸில் இல்லாட்டியும் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால லாங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கொஸ்டின்னு சிற்றிதழை நடத்தியவர் வந்து இவர் ஆத்மராம் அப்படிங்கிறதும் இவர் பேர் இளைய பேர் மதுசூதனன் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் இவர் வந்து கவிதை கட்டுரை முதலேர்ப்பு ஆகிய மூன்று தளங்களிலும் இயங்கியிருக்காரு இவருடைய கவிதைகள் வந்து ஆத்மநாமம் கவிதைகள் அப்படின்ட்டு ஒரே தொகுப்பாக வந்திருக்குது அதுக்கப்புறம் வந்து குற்றால குரவஞ்சி அப்படின் இது பார்ப்போம் இது வந்து நாடக வகை இலக்கிய வகும் இது வந்து சிற்றிலக்கிய வகைகளும் ஒன்று நமக்கு தெரியும் இது நம்ம ஏற்கனவே இது மாற்றி இதை பழைய புஸ்தகங்கள் இதை பற்றி ரொம்ப டீட்டெயில் பார்த்துருப்போம் இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்திங்கன்னா ரொம்ப புது நியூஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது குற்றால குரவஞ்சி வந்து திருடுக்கூட கவிரா திரு திருக்கூட ராசப்ப கவிராயரோட கவிதை கிரீடம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது நமக்கு தெரியும் இந்த குற்றால குரவஞ்சியை ஏற்றியது திருந திரிக்கூட ராசப்ப கவிராயர் அப்படின்ட்டு அவருக்கு வந்து இந்த நூல் கவிதை கிரீடம் அப்படின்னு போற்றப்படுகிறது அதனால இது கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை முத்துசீரங்க சொக்கலிங்கனார் விருப்பத்திற்கு இணங்கப்படி இந்த பாட இது வந்து பாடப்பெற்றது குற்றால குழவஞ்சி திரிக்கூட ராசப்ப கவிராயர் வந்து திருநெல்வேலியில் வந்து தோன்றியவர் குற்றநா குற்றாலநாதர் கோவிலில் பணிபுரியும் காலத்தில் சவீக சமய கல்வியிலும் இலக்கிய இலக்கணங்களிலும் தெரிச்சு பெற்றிருக்காரு அதுக்கப்புறம் திருக்குற்றாலநாதர் கோவில் வித்துவான் என்று சிறப்பு பட்ட பெயர் பெற்றிருக்காரு இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் குற்றாலத்தின் மீது தலபுராணம் மாலை சிலையடை பிள்ளைத்தமிழ் யமக அந்தாதி முதலிய நூல்களையும் இயற்றியிருக்காரு அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவிதை பிழை அப்படின்ட்டு திருச்சாளல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால கேட்டாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இது என்னன்னா இறைவனின் பெருமை பேசும் அதை அதாவது ஒரு விளையாட்டின் மூலமா இறைவனின் பெருமை பேசும் வகை இது வந்து திருச்சாளல் அப்படிங்கிறது ஒரு பெண் வந்து இறைவனை பழிப்பது போலவும் இன்னொரு பெண் வந்து இறைவனை செயலை நியாயப்படுத்துவது போலவும் பாடப்படுவது ஆகும் இது வந்து மாணவிக்க வாசகரோ இறைவனின் பெருமையை தெரிவிக்கும்படி இந்த இருபது பாடல்களை பாடியிருக்காரு எத்தனை பாடலுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுச்சுக்கோங்க இருபதுங்கிற முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து காயில் அப்படின்னா வெகுண்டல் அப்படிங்கிறது அர்த்தம் அந்தம் அப்படின்னா முடிவு ஐயன்னா பிரம்மன் மால்னா விஷ்ணு ஆளாலம்னா நஞ்சு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சுக்கோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இன்னும் மறுபடியும் போட்டிருக்காங்க சாலல் அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் ஒரு வகையான விளையாட்டு அது வந்து ஒருத்தங்க கேட்க மற்றொருத்தையும் விடை கூறுவதாக அமையும் இறைவன் செயலாளர்களையும் அவற்றால் விளங்கும் உண்மை உண்மைகளையும் விளக்குவது திருச்சாளர் வளைவாகவும் இதை வந்து பார்த்திங்கன்னா திருமங்கை ஆழ்வாரும் தமது பெரிய திருமைய திருமொழியில் இதே வடிவத்தை பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதே ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு ரொம்ப வித்தியாசமான பாயிண்ட்டு அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த இது பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா திருவாசகம் என்பது சிவபெருமான் மீது பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பாகும் இது வந்து இதனை இயற்றியவர் வந்து மாணிக்க வாசகர் இது சைவ சமயத்தின் பன்னிரண்டு திருமலைகளில் எட்டாம் திருமுறையாக உள்ளது திருவாசகத்தில் ஐம்பத்தோரு திருப்பதிகங்கள் உள்ளன இவற்றில் மொத்தம் அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்கள் உள்ளன இது நமக்கு ஏற்கனவே தெரியும் இதில் இன்னொரு புது நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சிவபதிக சிவத்தலங்கள் வந்து இடம்பெற்றுள்ளன அதுக்கப்புறம் திருவாசகத்துக்கு உருகாதவர் ஒரு வாசத்துக்கு முருகாதவர் அப்படிங்க உருவாதார் அப்படின்ட்டு முது முதிய முதுமொழி இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஜி போப்போம் திருவாசகத்தை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துருக்கார் அது எனக்கு சமய குரல குரவல் நார்வரில் ஒருவர் திருவாதூரை சேர்ந்தவர் அரிமர்த்தன பாண்டியனிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றியவர் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் தான் அடுத்த நியூஸ் பார்ப்போம் இவர் ஏற்ற நூலுக்கு வந்து திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுச்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இசைத்தமிழ் இருவர் அப்படின்ட்டு இளையராஜா பற்றியும் ஏர் ரஹ் ஏர் ரஹ்மானு பற்றியும் சொல்லியிருக்காங்க அது அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஃபஸ்ட்டு எப்படி பெயரி விடுவேன் அப்படிங்கிற ஒரு இசைத்தொகுப்பை வந்து வெளியிட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்றை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு இசைத்தொகுப்பை வந்து புல்லாங்குழூர் இசைக்கறிஞர் ஹ ஹரி பிரசாத் சௌர சௌராஷ்டியுடன் இணைந்து அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இயக்கம் நம்பிக்கை உற்சாகம் வழி போன்ற மனித உணர்வுகளுக்கு இசையை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக இந்தியா இருபத்தி நாலு மணி நேரம் என்றும் ஆவண குறும்படத்தின் பின்னணியும் இசையில் வெளியெடுத்திருக்காரு இது கண்டிப்பாக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இது ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒன்று இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசக பாடலுக்கு ஆரற்றோரியோ என்னும் இசை வடிவில் இசையமைத்திருக்கார் இது வந்து ராஜாவின் ரமண மாலை இளையராஜாவின் கீதாஞ்சலி என்னும் தமிழ் தொகுப்புலையும் கன்னட மொழியில் மூகாம்பிகை என்ற பக்தி இசை தொகுப்பினையும் வெளியிட்டிருக்காரு இது இத்தனை சேர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரார் எழுதிய மீனாட்சி சோதித்திடம் என்ற பக்தி பாடலுக்கும் இசையமைச்சிருக்காரு இது ரொம்ப உள்ள ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி அப்படிங்கிற கர்நாடக செவியல் ராகம் வந்து அவர் உருவாக்கியதாகவும் இது ரொம்ப அவர் உருவாக்குனதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது அதுக்கப்புறம் என்னென்ன விருதுகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய அரசு வந்து பத்ம புருஷன் பத்ம விபூஷன் விருதும் சிறந்த இசைமலை பிறக்கான தேசிய விருதும் சிறந்த பின்னணி இசைக்கான தேசிய விருது தமிழ்நாட்டில் வந்து கலைமாமணி விருதும் மத்திய பிரதேசம் வந்து லதா மங்கேஷ்கர் விருது கொடுத்துருக்காங்க கேரளத்தில் வந்து நிஷா காந்தி சங்கீத விருது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இதை மற்ற மாநிலங்களை ப கண்டிப்பாக பார்த்துக்கோங்க அது வந்து ரொம்ப அதிகமாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் இருபத்தி மூணு பண்களில் வந்து பாடல்கள் உள்ளது தேவாரத்தில் இல்லாத திவ்ய பிரபந்தத்தில் மாணப்படும் அதாவது தேவாரத்தில் இல்லாத திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் காணப்படும் பண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைவளம் அந்தாளி தோடி கல்வானம் பியந்தை குரண்டி முதிர்ந்த இவை இந்தளம் இது இவையெல்லாம் திவ்ய பிரபந்தத்தில் மட்டும் பண் பண்களாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாளர பாணி அப்படிங்கிற ஒரு பண் வந்து ஒன்பதாம் திருமுறையான திருவிசை பாலவில் காணப்படுகிறது எல்லாம் முக்கியத்துவம் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க எல்லாம் கண்டிப்பாக கேட்க போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிபாடலில் உள்ள பண்கள் கொடுத்துருக்காங்க நோதிரம் பாலையால் காந்தாரம் ஆகிய பண்கள் இருக்குது சைவ திருமுறைகளில் காரைக்கால் அம்மையார்கள் நட்ட இந்தளத்திலும் பாடியிருக்கிறாரு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம சிலபஸில் இருக்குது பரிபாடல்லாம் அதனால் இதை கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது காரைக்கால் அம்மையாரும் இப்போ சிலபஸில் வருவாங்க அப்படிங்கிறதால இது கண்டிப்பாக கேட்பாங்க இவர் பார்த்தீங்கன்னா இது இசையமைப்பாளர் மட்டும் இல்லை சிறந்த ஒளிப்பட கவிஞர் கவிஞர் பாடகராவார் பால்நிலா பாதை அப்படின்னும் வெட்ட வெளிதனில் அப்படி கொட்டி வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது அப்படிங்குற நூல்களையும் எழுதியிருக்காரு அதை தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு நியூஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியை எழுதிய ஒரே ஒரு பாடலான நம்ரதா கேசாகர் என்னும் பாடலுக்கு இசையமைத்து இருக்காரு இந்துஸ்தானி பாடகரான அஜய் சக்கரவர்த்தியை அந் இந்த இசைக்கு கோவி பாடையை வைத்து இந்த இதை வெளியிட்டிருக்காரு அதை தெரிஞ்சு வச்சுக்குவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருந்தால் கீழே இருந்தால் முக்கியத்துவமாக இருந்தது இது ஒரு மென்ஷன் பண்ணலாம் இருந்தாலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசியாவிலேயே முதன் முதல் சிம்பனி என்னும் மேற்கிந்திய செவ்வியல் வடிவ இசைக்கவி கோவையை உருவாக்கியவர் இவர் இருந்தான் சிம்பனி இசைப்பணியை வந்து எழுத குறைந்தது ஆறு மாதம்னாச்சும் ஆகும் ஆனால் இவர் வந்து பதிமூணே நாளில் அந்த சாதனையை எழுதி நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மானை பற்றி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து சிறந்த படத்துக்கான நோபல் பரிசு இரண்டு வாங்கினார் இதை நமக்கு தெரியும் அதை வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ரோஜா என்னும் திரைப்படத்தில் முதல் ப இதுக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு வந்து தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா பிங்கில நிகரண்டு என்னும் நூலில் நூற்றி மூன்று பெண்களுக்கு வந்து காணப்படுகின்றன பண்கள் பாடும் காலங்களுக்கு ஏற்றவாறு பகல் பெண் இரவு பண் பொது பண் என்ன வகுக்கப்பட்டுள்ளது இதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வித்தியாசமாக இருக்குது எத்தனை வகைப்பான பண்கள் இருக்குது அப்படிங்கிறது க கேட்பாங்க மூன்று வகையான பண்கள் அப்படிங்கிறது பிங்கள நிகழ்வில் நூற்றி மூன்று பெண்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஏர் அவங்கள ஃபுல்லாக இது கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை இது இந்த நியூஸில் இல்லை கீழே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வாங்கி விருதுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்திய அரசு வந்து பத்மபூஷன் விருது விருது தமிழ்நாடு வந்து கலைமாமணி விருது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேரளம் வந்து தங்கப்பதக்கம் விருது உத்தரப்பிரதேசம் வந்து ஆவாத் சம்மான் விருது மத்திய பிரதேசம் வந்து லதா மங்கேஷ்கர் விருது மொரிசியஸ் வந்து தேசிய இசை விருதை கொடுத்துருக்கு மலேசியாவும் தேசிய இசை விருதை கொடுத்துருக்கு ஸ்டான்ஃபோர்டு பல்கலைக்கழகம் வந்து சர்வதேச இசை இசை விருதை கொடுத்துருக்குது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன இது படத்துக்காக வாங்கினார்னா ஸ்ல ஸ்லிம் டாக் மில்லியர்னர் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கினார் நமக்கு நோபல் பரிசு வாங்கினார் தெரியும் அதுக்கு முன்னாடியே அவர் கோல்டன் குளோப் விருதும் அந்த இதுக்கு படத்துக்கு போயிட்டிருக்காரு அது இந்த விருது பெரும் முதல் இந்தியாவும் இவரும் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமிய விருதும் வந்து படத்துக்காக பெற்றிருக்காரு ஒரே படத்துக்கு இத்தனை விருதுகள் பெற்று இருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது இது இது வந்து நமக்கு தெரியும் அதாவது வந்தே மாதிரம் மற்றும் ஜனகணன் என்னும் இசை தொகுதிகள் வந்து நவீன வடிவில் மிளியில செய்தவர் தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த நியூஸ் பார்க்கலாம் அடுத்த இது பார்ப்போம் இ இலக்கணத்தில் போட்டிருக்காங்க இலக்கணம் வந்து நம்மளே படிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது போது ஃபுல்லும் நம்ம வேறு ஒன்றும் இல்லை இது இருந்தால் போட்டிருக்காங்க தான் போட்டிருக்காங்க இதில் ரொம்பவே முக்கியத்துவமாக வாய்ந்தது ஏதாவது ஒன்று மட்டும் பார்ப்போம் இதில் அவ்வளோ ரொம்ப முக்கியத்துவமாக வாய்ந்தது பார்த்திங்கன்னா எழுது சுவடி வந்து நோட் புக் அப்படின்னு தெரியும் விடைச்சுவடி வந்து ஆன்சர் புக் நமக்கு தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ரஃப் நோட் புக் அப்படின்னா குறிப்பு சுவடி அப்படின்னும் ப்ராஸ் அதாவது விளக்க அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டஸ் அப்படிங்கிறது அது தெரியும் நமக்கு அதான் அதுக்கு தமிழில் வந்து விளக்க சுவடி அப்படிங்கிறத போட்டிருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இமெயில் ஸ்மார்ட் ஃபோன் விண்டோஸ் டென்னு எயிட் ஜி இதுக்கெல்லாம் தமிழ் சொல்லும் இருக்குது அதாவதுனால ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேசி அப்படிங்கிறதும் விண்டோஸ் டென்னுக்கு வந்து சாலாரம் பத்து அப்படிங்கிறதும் எயிட் ஜி இது எயிட் ஜி அப்படிங்கிறது எட்டாம் தலைமுறை அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சிக்கிடுவோம் இது நம்ம மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் இந்த திறன்பேசி அப்படிங்கிறது ஸ்மார்ட் ஃபோனுக்கு பேசிங்கிறது அதிகமாக பயன்படுத்தல் வந்திருக்காது அதனால் அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மறுபடியும் கீழே ஸ்மார்ட் ஃபோனுக்கு திரைப்ப திறன்பேசி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேச்சுன்னா அனுப்புகை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுவோம் சப்சடி மானியம் செயலிங்னா உச்சரம்பு சர்க்குலர்னா சுற்றிருக்கே இதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் பக்குனா பிழை மேலே உள்ளது அதுக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் ஜூனியர்னா மிக இளையோர் சப் சீனியர்னா மேல் மூத்தோர் கேரம்னா நாலாங்குழி ஆட்டம் அது சேல் டேக்ஸ்னா சேல்ஸ் டேக்ஸ்னா விற்பனை வரி கஸ்டமர்னால் வாடிக்கையாளர் கன்சியூமர்னா நுகர்வோர் இந்த ரெண்டையும் முக்கியத்துவம் வாய்ந்தது குழப்பக்கூடியது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அவசரப்பட்டு நான் எழுதிடுவோம் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட்னால் பற்று வரவு கணக்கு ரெஃப்ரின்னா நடுவர் இதெல்லாம் தமிழில் உள்ள கலை ஆகும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கலை போட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க வார்த்தை இந்த வளவன் அப்படின்னு படிச்சுருக்கோம் போனதுலையே அதாவது பைலட் அப்படிங்கிறது வளவன் ஏரா ஏவா வாகன உறுதி அப்படின்ட்டு வந்து இதை போட்டுருப்பாங்க அந்த அதாவது என்ன ஏரோப்ளைனு அந்த மாதிரி இருந்த மாதிரி பழந்தலைமையில் காலங்களில் இருந்தது அப்படி போட்டிருப்பாங்க அது வந்து இலக்கியம் மூலமாக நிரூபிச்சிருப்பாங்க அந்த வளவன் அப்படிங்கிறது பைலட் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பேர் அது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நமக்கு அதாவது லைப்ரரி லைப்ரரியன் லைப்ரரி சயின்ஸ் ஆகியவற்றுக்குலாம் இது கொடுத்துருக்காங்க நூலகம் நூலகர் நூலக அறிவியல் அப்படிங்கிறது அது இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்தது பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி கொடுத்துருக்காங்க இவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் ஆனால் இது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இளமையில் யாருக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா புலவரையர் பழனி தண்டாது பாணி சுவாமிகள் அப்படிங்கிறவர் இள இளமையில் இவருக்கு க ஆசிரியர் இருந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாடகங்கள நடிச்சிருக்காரு பதினாறாம் வயதிலே கவியாற்றல் பெற்று வெண்பா கழித்துறை இசை இவற்றை ஏற்ற தொடங்கிட்டாரு இரணியன் ராவணன் யம தர்மன் ஆகிய இடங்களில் நடித்து புகழ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடுவதில் வல்லவர இருந்த சுவாமிகளின் சந்த குளிப்புகளின் சொற் சிலம்பங்களை கண்டு இவரோட சந்த குளிப்புகளின் அப்படிங்கிற ஒரு சிறு சொர் சிலம்பலங்களை சொற் கண்டு அக்காலத்தில் மக்கள் வியப்பெற்றிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிற நாடக குழுவை உருவாக்கினார் இது வந்து வள்ளலார் அந்த பெயரோட இதை வர்றதுனால் ரிலேட்டடாக வருதுனால இது கேட்பாங்க நம்ம அவசரப்பட்டு வள்ளலாறு போட்டுருவோம் இல்லாட்டி வள்ளலாறு கேட்க வேண்டியது இதுவரைக்கும் போட்டுருவோம் ரொம்ப இதை கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க அதாவது சன் சமரச சன்மார்க்க சபை இன்னும் நாடக குழுவை உருவாக்கிறதுனா இவர் சங்கரதாசு சுவாமிகள் அது வந்து நம்ம சமரச சன்மார்க்க சபை அப்படிங்கிறது ஞானத்தை பொதிக்கிறது அது நமக்கு தனியாக வரும் அது நம்ம அப்போ பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா தத்துவ மீன லோசனை வித்துவ பால சபை அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இருந்து தொடங்கியிருக்காரு நாடக மேடை நாகரிகம் குன்றிய நிலையில் மதுரை வந்து அந்த வந்து இந்த நாடக அமைப்பை உருவாக்கி அப்போது பெரும்பாலும் நாடகத்தை வந்து மேம்படுத்தியிருக்காரு இது ரொம்ப முக்கியத்துவம் இருந்தது நாட தமிழா தமிழ் நாடக தமிழாசிரியர் அப்படின்ட்டு அழைக்கப்படுபவர் இது நமக்கு ஏற்கனவே தெரியும் அடுத்து பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் மூலவில் இயங்கு குவலை கண் விழித்து நோக்க தென்திரை எழிலை காட்ட தேம்பிலி மகரையாளின் வண்டுகள் இனிது பாட மருதம் ஏற்றிருக்கும் மாதோ அப்படிங்கிறது கம்பரோட வரிகள் இது கம்பருங்கிறதுனால சிலபஸில் இருக்குது அதனால கேட்கலாம் அதனால் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இது கொடுத்துருக்காங்க தமிழுக்கு இங்கிலீஷ் இது இதில் ரொம்ப முக்கியமானது எதுன்னு பட்டம் பார்ப்போம் கல்வெட்டுனா இன்ஸ்கிரிப்ஷன் மற்றும் எபிகிராஃப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொன்மம் அப்படிங்கிறது மைத் அப்படிங்கிறத தெரிஞ்சுச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் சிவானந்த நாடகனம் அப்படிங்கிறது ஆனந்த கோராம் கோ குமாரசாமி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு இதை தெரிஞ்சு வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து இது பார்க்கலாம் எட்டாவது வையே கொள் அப்படிங்கிற ஒரு இது இதில் வந்து மற்ற ஃபஸ்ட்டு வந்து காற்றில் கலந்து பேராசை அப்படின்ட்டு சுந்தர ராமசாமி எழுதியது இவர் வந்து ஜீவா பற்றி எழுதியிருக்காங்க இவர் என்னைக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பதினெட்டாம் தேதி வந்து இறந்திருக்காரு ஜனவரி பதினெட்டாம் தேதி வந்து இறந்திருக்காரு ஜீவா அப்படிங்கிறவர் அடுத்து நியூஸ் பார்ப்போம் அடுத்து பார்த்திங்கன்னா அவரை பற்றி ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியமானது எதுவும் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க நீங்கள் வாசிட்டு பாருங்கள் அவ்வளோ இதாக எனக்கு தெரில வாஸ்து பார்த்ததில் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீவா என்று அழைக்கப்படும் ஜீவானந்தம் வந்து தொடக்கத்தில் இவர் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்கப் போராளியாகவும் பொது முழுமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிந்த சிறப்பு தமிழ் பற்றாளர் எளிமையான அடையாளமாக திறந்தவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுந்தர ராமசாமியை பற்றி பார்ப்போம் இவர் வந்து நாக்கோவிலை சேர்ந்தவர் இவர் வந்து நவீன எழுத்தாளர்களுள் ஒருவர் பசுவையா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் பல எழுதியிருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா ரத்னாபாயின் ஆங்கிலம் காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருக்கிறதோட ஒரு புளிய மரத்தின் கதை ஜே ஜே சில குறிப்புகள் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் ஆகிய புதின அப்படிங்கிற ஒரு புதினங்களையும் எழுதியிருக்காரு அதுக்கப்புறம் செம்மின் தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களையும் வந்து மலையாளத்திலேருந்து தமிழுக்கு வந்து மொழிபெயர்த்திருக்காரு இது வந்து பாடப்பகுதியில் உள்ள அந்த கட்டுரை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலைகளில் வந்து வெளியான கட்டுரை ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புரட்சி கவி அப்படிங்கிறது பாரதிதாசனோட இது அதை அப்படியே கொடுத்துருக்காங்க அது ரொம்ப முக்கியத்துவமாக இருந்தது நல்லா வாசிச்சுக்கோங்க இது ஒரு கதை மாதிரி வரும் நல்ல அருமையான கதை அந்த கதை ஃபுல்லும் போவதில் அந்த பாதியில் வந்து சொல்லியிருப்பாங்க அந்த என்ன நடக்குது அப்படின்ட்டு பாருங்கள் நல்லது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பார்த்துக்கிடுவோம் சொற்பொருள் மட்டும் பார்த்துக்கிடுவோம் ஓதுக அப்படின்னா சொல்லுங்கள் முழக்கம்னா ஓங்கி உரைத்தல் கணிகள்னா உலோகங்கள் இங்கே கனிகள்னா உலோகங்கள் மின்சன் பண்ணுறாங்க இதை பார்த்துக்கோங்க மணினா மாணிக்கம் படியம்னால் பள பழப்பான நீச்சினா விடுதலை நவைனா குற்றம் படினா உலகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற இதெல்லாம் வாசித்து விட்டுக்கிறோம் இலக்கண குறிப்பு மற்ற இதெல்லாம் பகுப்புத உறுப்பு இலக்கணம் எல்லாத்தையும் வடகு மலையில் வந்து பில்கணியம் என்னும் காவிய எழுதப்பட்ட காவியத்தை தமிழில் எழுதின புரட்சி கவி அப்படிங்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்டது இது கண்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவரோட பழைய இது தான் கொடுத்துருக்காங்க கீழே வந்து லாஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது இவர் வந்து பாண்டியன் பரிசு இரண்டு வீடு அதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் குடும்ப குடும்பங்களுக்கு இதெல்லாம் ஏற்றி குயில் அப்படிங்கிற இலக்கிய இதெல்லாம் நடத்திட்டு இருக்காரு இவருடைய பிசிராந்திர அப்படிங்கிற நாடகத்து நாடகத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கப்பட்டது வால்மீலு செம்மையை செய்வோள் இறை அப்படிங்கிற இவரோட தமிழ் வாழ்த்து பாடல் வந்து புதுமை அரசு புதுவை அரசு வந்து தமிழ் தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது அதில் முக்கியத்துவம் வாய்ந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து வந்து ஒரு பாடல் இருக்குது அதை பார்த்துக்கோங்க இவர் குமட்டூர் கண்ணனார் எழுதின ஒரு பாடல் இதில் வந்து திணை இதோட தினை வந்து திணை அப்படி இருக்காங்க நமக்கு தெரியும் துறை வந்து செந்துறை பாடான் பா பாடான் பாட்டு அப்படிங்கிறது செந்துறையாவது என்னென்னா உலகினின் இயற்கை வகையான இயன்ற மக்களை பாடுதல் அப்படின்னும் இதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது இய உலகின் செந்துரையாவது உலகினுள் இயற்கை வகையான இயன்ற மக்களை வந்து பாடுதல் பாடும் பாட்டு வந்து செந்துறை பாடான் பாட்டு அப்படிங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து தொல்காப்பியத்தில் சொல்லப்படும் சில வரிகள் கொடுத்துருக்காங்க அதாவது வண்ணம் என்பது சந்த வேறுபாடு ஆகும் அப்படிங்கிறத வண்ணந்தாமை நாளையந்தம்பு அப்படிங்கிறதும் ஒழுகும் வண்ணம் ஒழுகிய ஓசையார்கள் ஆகும் அப்படிங்கிறத ஒழுகு வண்ணம் ஓசையின் நொழுகும் அப்படிங்கிறதும் அந்த வரிகளை சொல்லியிருக்காங்க அதுக்கெல்லாம் வந்து தூக்கு என்பது செயலடிகளை வரையறை செய்வதாகும் செந்தூக்கு அப்படிங்கிறது வஞ்சிப்பாவின் இறுதி அடி போன்றோ ஆசிரியப்பாவின் இறுதி அடி போன்றோ இருக்கும் இது வந்து வஞ்சி தூக்கே செந்துக்கு ஏற் தூக்கி ஏற்றே அப்படிங்கிறது தொல் தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடாது கூடாது தொல்னால் தொல்காப்பியம் இது போர்னால் அதிகாரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லாட்டி தெரியாதவங்களுக்காக அதை சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொல் பொருளில் வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான் இருக்கும் யானர் அப்படினா புது வருவாய் இந்த நம்ம போன புஸ்தத்துலேயும் படிச்சிருப்போம் இந்த இதுந்தான் சொல்ல வந்தேன் அதாவது பார்த்திங்கன்னா நிறையம் அப்படின்னா நரகம் இது புது வேளா இருக்குது கண்டிப்பாக பார்த்துக்கோங்க பதி அப்படின்னா நாடு பிழைப்பு அப்படின் தான் வாழ்த்துதல் மருந்திடம்னா விரிவடைந்தேன் அடுத்தக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏமம் அப்படின்னா பாதுகாப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம் அடுத்த இது பார்ப்போம் அடுத்து இலக்கண குறிப்பு மற்ற இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க பகுத போகல உறுப்பினர்லாம் வாசித்து விட்டுக்கிடுவோம் அது மற்ற எல்லாமே நமக்கு உள்ளது தான் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே உள்ளது தான் கொடுத்துருக்காங்க அதாவது என்னென்னா பட்டுப்பாட்டில் வந்து முதல் பற்றும் கடைசி பற்றும் வந்து கிடைக்கல சே இது வந்து சேர மன்னர்களின் சிறப்புகளை எடுத்து வைக்க உள்ள நூல் பாடத்தினையில் அமைந்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடலின் பின்னும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் ஆகியவற்றை இடம்பெற்றிருக்க கூடியது பாடலில் வர சிறந்த சொற்றொடர் வந்து பாடலுக்கு தலைப்பாக இருக்க இருக்குது பாடப்பகுதியில் சேரளின் பகைவர் முன் பகைவர் முன் நிறைய பாடரை போல படவில்லாமாக நிறைய நிறையவில்லம் அப்படிங்கிற தலைப்பு வந்து இங்கே இதுக்கு கூட கொடுக்கப்பட்டுள்ளது இது வாசிச்சு விட்டுக்கோங்க நம்ம மேலே பார்த்த மாதிரி நிறையம் அப்படின்னா நரகம் அப்படிங்கிறது இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் இது இந்த நமக்கு பாடப்படுகிறது வந்து இரண்டாம் பத்து அதனால் இரண்டாம் பத்தின் பாட்டுடை தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமயம் இமயவரம்பன் நெடுஞ்சலநாதன் நெடுஞ்சலாதன் அப்படிங்கிறதுனால இவனை பாடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார் இவர் வந்து மும்பர்காட்டில் ஐம்பது ஊர்களையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தென்னூர் தென்னாட்டு வருவாயையும் பா தென்னாட்டு வருவாயில் பாதியையும் பரிசாக பெற்றிருக்காரு இந்த பாட்டை பாடி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சிந்தனை பட்டிமன்றம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஏகப்பட்ட பாட்டு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா தாராபாரதியோட இந்த பாட்டு வந்து வீட்டுக்கு உயிர் வந்து வேலி வீதிக்கு விளக்குத்தும் நாட்டுக்கு முக நாட்டுக்கு கோட்டை மதில் ஆடமாடும் கொடிமரம் நீ அப்படின்ட்டு இந்த எழுச்சி மிகு இதை பாடியவர் வந்து தாராபாரதி அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பாரதியாரோட வரையில் வந்து எங்கள் மின்சாரம் வாடிப்பாங்க இது எல்லாத்தையும் வாசி விட்டுக்கோங்க நம்ம டெக்ஸ்ட்டு இது டெஸ்ட்டில் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அதிலையும் பார்த்துக்கலாம் பாரதிதாசன் வரையும் சில இது இருக்கும் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் கூட ஒன்றும் கொடுத்துருப்பாங்க அதாவது நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அப்படின்னவர் பாவேந்தர் பாரதிதாசன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் வீட்டிற்கோர் புத்தக சாலை வேண்டும் அப்படின்ட்டு அது யார் சொன்னார் அப்படின்ட்டு இப்போ அது தெரியாமல் இருக்கலாம் அது அறிஞர் அண்ணா சொன்னது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற பாடல்களையும் ப படிச்சிக்கோங்க பாரதி தர்சனும் பாரதியாரவடிகள் கடைசியும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ இலக்கணம் பார்க்குறோம் மறுபடியும் இலக்கணத்தில் வந்து ஆக்கப்பயிர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்கப்பெயர்கள் அப்படிங்கிறது எது எதுங்கன்னா காரன் காரர் காரி ஆள் ஆலர் ஆளி தாரர் வானம் அப்படிங்கிறது ஆக்கப்பெயர்கள் ஆகும் இதெல்லாம் வாசிட்டுக்கோங்க விட்டுக்கோங்க தான் இருக்குது ஈஸியாக புரியக்கூடியது தான் அதாவது என்னென்னா தொழிற்பெயர் விகுதி வந்து அச்சி வந்து ஆட்சி அப்படிங்கிறது ஆக்கப்பயிரில் வந்து ஆட்சியாளர் அப்படிங்கிறது மாறும் ஆள் அப்படிங்கிற செயல் வந்து செயலாளர் அப்படிங்கிறது மாறும் இந்த மாதிரி வந்து ஆக்கப்பு இதாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளர் ஆலி ஆகியவை வந்து இருபார் பொதுப்பேர்களை குறிக்கிறோம் உதவியாளர் அப்படிங்கிறது உதவி வந்து ஆளர் சேர்த்தோம்னா உதவியாளர் காப்புங்கிறது ஆளர் சேர்த்தோம்னா காப்பாளர் அது ஆலி அப்படிங்கிறது ஒரு இது தொழிலுக்கான இது வினை சொல்ற அந்த மாதிரி சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு இதை கொடுத்துருக்காங்க நெசவுன்னு ஆளின்னா சாரி இது நெசவு நெய்தவர்க்கு நெசவாளி முதல் முதலாளி தொழில் பல்வசாளி தொழிலாளி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரிடம் சேரும் விதிகள் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க இதையும் வாசித்து விட்டுக்கிடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா விடையுடன் வந்து மானம் அப்படிங்கிற ஒரு வீதி சேர்ந்தால் புதிய சொற்கள் உருவாகின்றன அடை பிளஸ் மானம் அடைமானம் கட்டு ப்ளஸ் மானம் வந்து கட்டுமானம் தேய் ப்ளஸ் மானம் வந்து தேய்மானம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு தடவை வாசிச்சு விட்டோன்னா ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறதுனால கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொழிகை ஆல்பம் அப்படிங்கிற ஒரு இதில் மயிலை சீனி வெங்கடசாமி பற்றி கொடுத்துருக்காங்க இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஒன்று மட்டும் சொல்லுவோம் ரெண்டு மொழி அதாவது என்னென்னா கொங்கு நாட்டு வரலாறு துளுவ நாட்டு வரலாறு சேரன் செங்குட்டுவன் மகேந்திரவர்மன் நரசிம்மவர்மன் மூன்றாம் நாந்திர்வர்மன் ஆகியோர்களை நூறுக்குள்ளே வந்து வழங்கியிருக்காரு மயிலசேனி வெங்கடசாமி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களப்பிரர் கால தமிழகம் அப்படிங்கிற ஒரு நூல எழுதியவரும் இவரு தான் இதை தெரிஞ்சு வச்சுக்கணும் இவருக்கு என்ன பே பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா தமிழ் பேரவை செம்மல் அப்படிங்கிற பட்டம் வந்து மதுரை பல்கலைக்கழகத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கொடுக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது இதோட முடியுது இது பார்த்தீங்கன்னா சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுதந்திரம் உணர்ச்சியும் மேற்கொண்டு பதம் தரும் பெருமையும் பதம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழென்றோ இதம் தரும் வளங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான் இதம் தரும் துயர்களை நிவிர்ந்து நின்று நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் அப்படின்ட்டு வரிகள் இருக்குது இது வந்து நாமக்கல் கவிஞர்கள் இருக்கார் இவர் வந்து சிலபஸில் இருக்கிறதுனால இந்த வரிகள் ப படிச்சிக்கோங்க கண்டிப்பாக கேட்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னா உத்திகள் சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன் பட்டிமன்றம்னா டிபேட் டிபேட் அப்படிங்கிறது இதுவும் கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சவங்க இருக்கலாம் இது பல முக்கியமானதாக இருக்கலாம் படிச்சுக்குவோம் அதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள் புனைப்பெயர் அப்படின்னா சிடியன் சிடோன்மேன் அப்படின்னு போட்டிருக்காங்க இது படிச்சுக்கிடுவோம் அவ்வளோந்த நண்பர்களே இதோட இன்று இது இது முடியுது அடுத்த இது வீடியோவில் இருந்து ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வகுப்புக்கான பாடங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பயிருங்க உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கீழே சொல்லுங்கள் நம்ம டெஸ்ட்டு வந்து டெய்லி மற்றும் வீக்லி டெஸ்ட்டு நடந்துச்சுக்கிட்டு இருக்கோம் அதில் ஜாயின் பண்ணணும்னா கீழே வந்து வாட்ஸ்அப் பண்ணுறோம் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதுவும் இல்லாமல் நடப்பு நிகழ்வுகள்லேருந்து டெய்லி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அந்த இதை பார்க்கணுன்னா டெய்லி காலையில் இல்லை எழு டு எட்டுக்குள்ளே நமக்கு நடப்பு நிகழ்வுகள் போடும் அதுலேயும் செஞ்சுக்கோங்க நீங்கள் பக்கத்தில் உள்ள இது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படி இல்லாட்டியும் நீங்கள் ஏழு டு டெய்லி ஏழு டு எட்டுக்குள்ளே நீங்கள் நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் நடுவில் இந்த மாதிரி வீடியோஸ் அதுக்கப்புறம் நடைப்பணை கொள்கைகள் அது மாதிரி முக்கியமான வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து உங்கள் நண்பர்களுக்கு மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்